புத்தள மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை காரணமாக 8 பிரதேச செயலாளர் பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக புத்தள மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் புத்தளம் நவக தேகம கருவளக்கஸ்வெவ வண்ணாத்திவிழு கட்பிட்டி ஆனமடு முந்தல் மற்றும் பள்ளம ஆகிய 8 பிரதேச பிரிவுகளில் 1777 குடும்பங்களைச் சேர்ந்த 6218 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 1184 குடும்பங்களைச் சேர்ந்த 4268 பேர் 15 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதில் வண்ணாத்திவிழு பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள 4 தற்காலிக முகாம்களில் 310 குடும்பங்களைச் சேர்ந்த 1183 பேரும் நவகத்தேகம பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள 2 தற்காலிக முகாம்களில் 240 குடும்பங்களைச் சேர்ந்த 730 பேரும் புத்தளம் பிரதேசத்தில் 6 தற்காலிக முகாம்களில் 551 குடும்பங்களைச் சேர்ந்த 2080 பேரும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதேபோன்று ஆனமடு பிரதேசத்தில் ஒரு தற்காலிக முகாமில் 25 குடும்பங்களைச் சேர்ந்த 72 பேரும் மற்றும் கருவளகஸ்வேவ பிரதேசத்தில் ஒரு தற்காலிக முகாமில் 40 குடும்பங்களைச் சேர்ந்த 150 பேரும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக புத்தள மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை புத்தளம் அனுராதபுரம் பிரதான வீதியில் மீவோயா பாலத்திற்கு மேலாக சுமார் 2 அடிக்கு வெள்ள நீர் பாய்ந்து செல்வதனால் வாகன சாரதிகள் அவதானத்துடன் வாகனங்களை செலுத்த வேண்டுமென போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் தப்போவ நீர்த்தேக்கத்தின் அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளமையால் நீர்த்தேக்கத்தை அண்மித்து வாழும் மக்களை அவதானத்துடன் இருக்குமாறு புத்தள மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.